என்னங்க தூங்கிட்டீங்களா? அழகான ஒரு பொண்ணு பரிமளாவுக்கு தெரியாத எப்படிமா உள்ள வந்த? நீயா? உங்களுக்கு கொழுப்பா? எந்திரிச்சு நில்லுங்க. மேலே இல்ல கீழே. இன்னைக்கு என்ன நாள்? ஆணித்திங்கள் 20ஆம் நாள், பேண்ட் 1 சேனல் 4. ஐயோ, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள், அது கூட ஞாபகம் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. டெய்லி கல்யாண நாள் இருந்தா எப்படி இருக்கும்? 16 பெற்று வேணா காயறவும் காஞ்சிட்டு போறேன். நீ கல்யாண நாள் நல்லருமா? இப்படி பேசாம நிக்கிறீங்களே, தொட்டு தூக்க கூடாதா? இன்னைக்கு தொடற நாளா இல்லையான்னு சொல்லலையே. இன்னைக்கு தொடலாம். சொல்லிட்டேன்ல, முரட்டுத்தனம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதானே சங்கதியை காட்ட முடியும். அவ்வளவு ஆசையா? இல்லையா பின்ன, நீ மட்டும் சரியே சொல்லிடு, பெத்தது போறண்டா அப்படின்னு அந்த பெருமாளே கதற அளவுக்கு பண்ணிடுறேன். நீங்க சொல்ற அந்த பெருமாளே குபேரன் கிட்ட இருந்து கடனை வாங்கிக்கிட்டு அந்த கடனை அடைக்க முடியாம உண்டியில திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு. அந்த பெருமாளுக்கே இந்த கதினா, நம்ம கதி என்ன ஆக போதும்? அந்த பெருமாள் கடன் வாங்கினதுக்கு என்னென்னமா செய்ய சொல்ற? நீங்க ஒன்னும் பண்ண வேண்டாம். இந்த பேப்பர்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. பெருமாளுக்கே நான் ஜாமீன் கையெழுத்தா? பலே இல்லீங்க. நம்ம திருமணையில ஒரு கால் கிரவுண்ட் இடம் இருந்துச்சுல காலியா, அங்க ஒரு கடை கட்டி விடலான்னு 2 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சு 10,000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். மிச்ச பணத்துக்கு உங்க ஆபீஸ்ல லோன் வாங்கிக்கலான்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டிருக்கேன். நீங்க ஒரு சைன் போட்டு கொடுங்க. ஐயோ, மறுபடியும் ஆபீஸ்ல கடனா? ஏற்கனவே வாங்கின கடனுக்கு என்னால ஓவர் டைம் பண்ணி மாளல. மறுபடியும் கடன் வாங்கின என் வாழ்க்கையே பூத்துரும். பூக்குறது நல்லதுதானே, ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. எங்க வச்சு கையெழுத்து போடுறது? இங்க வச்சு கையெழுத்து போடுங்க. இந்த பொண்டாட்டிங்களே இப்படித்தான், காரியம் ஆகணும்னா வச்சு தேப்பாங்க, காரியம் முடிஞ்சோடனே போட்டு மிதிப்பாங்க. இந்த பரிமளம் சும்மா இருங்க. முதல்ல நாம வாங்குற இடத்துல கடையை கட்டணும். கட்டின கடைய வாடகைக்கு விடணும். வாடகை பணத்தை பேங்க்ல போடணும். பேங்க்ல போட்ட பணத்துக்கு வட்டி மேல வட்டி ஏறணும். உங்க அப்பனை பார்த்து கை கொட்டி சிரிச்ச அந்த ஊரே உங்களை பார்த்து கை கட்டி நிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. என்ன பரிமளா, 25 காசு போடுறேன்? கல்யாணத்துக்கு முன்னாலும் ஆத்துக்கார இந்த கோயிலுக்கு வந்தாருன்னா 10-20 நோட்டா போடுவார். அதனாலதான் சாமி, நீங்க சொந்த வீடு கட்டிருக்கீங்க, நான் கட்டின வீடுக்கு கடன் நிக்க வேணாமா? இது போதும். பரிமளா, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உன் புருஷன் பேருக்கு தவறாம அர்ச்சனை பண்றியே, நான் உன்னை கேட்டு கோவிச்சுக்க மாட்டேயே. தாராளமா கேளுங்க. உன் புருஷன் பேர்ல காட்டுற பக்தியோட கொஞ்சம் பாசத்தையும் காட்டப்படாதோ? பாவண்டி அவன் சதா அம்பாள் முன்னால் நின்று புலம்பின்றே இருக்கான். என்னன்னு புலம்புறாரு? கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நிம்மதியே போயிடுத்தான். நீ ரொம்ப கொடுமைப்படுத்துன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு அலையறான். நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? மாமி, குழந்தைக்கு காது குத்தும் போது வலி தாங்க முடியாம அது கத்தத்தான் செய்யும். அத பார்த்தா முடியுமா? காது குத்துறது குடும்பப்படுத்துறதுக்காக இல்ல, கம்மல் போட்டு அழகு பாக்கணுமேங்கிறதுக்காக தான். என் புருஷ விஷயத்திலயும் நான் அப்படித்தான் நடந்துக்கிறேன். அவ கொடுமை என்னால தாங்கவே முடியல, அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சார். பட்டாபி, வாழ்றதுக்குன்னா வழி சொல்லலாம், நீ என்ன சாவறதுக்கு போய் வழி கேட்டுக்கிட்டு? ஏத்தில்லாம் லங்கடி டப்பாங்குத்து ஆட்டம் ஆடுவேன், ஷோக்கா பாட்டு பாடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன், நேக்கா ஓட்டம் ஓடுவேன். டேய், என்னடா அது, இவ்வளவு கஷ்டப்பட்டு பாட்டு பாடுற ஒருத்தன் கூட கை தட்ட மாட்டேன்னீங்க? உனக்கு சரியான ஆள் வந்துட்டான், போகலாம் வா. வணக்கம் சார். வணக்கம்மா. இப்ப என்ன சொன்ன நீ? வணக்கம்னு சொன்னேன். தமிழ்ல வணக்கம் சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லிட்டு இருக்க நீ? ஏண்டா, பக்கத்துல நீ இருக்கிறதெல்லாம் கவனிக்க மாட்டியா? என்ன நடக்குதுன்னு தெரியல. நீ எப்படி ஆபீஸ் ஊத்துக்கிட்ட ஒழுங்கா பாக்க போற? கும்பிடுறேன், கும்பிடுறியா? எதுக்குடா கூட கும்பிடு போடுற? நான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தனா இல்ல லஞ்சம் இல்லாத ஆட்சி நடத்தினா உன் கல்யாணத்தை நிறுத்தி வச்சுனா இல்ல உன் கடன் அடிச்சு வச்சுனா கிண்டலடா பண்ற? ஏய் பாண்டியா நிறுத்து, என்ன மாசம் 25 நாள் தான் லீவ் போடுவேன், இந்த மாசம் பூரா வெளியே ஏன்? வரல இல்லைங்க, வர விடல. லாக்அப்ல வச்சுட்டானுங்க. என்ன
பக்கத்துல அடிச்சானா? ஐயோ, அத பார்த்து நம்மளால சும்மா இருக்க முடியல. உடனே கிளம்பிடுச்சு ஆவேசம். குறுக்கால புகுந்து அவ புருஷனை குணிய வச்சு பச்சை குதிரை தானியா நொங்கு 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 நொங்கிட்டேன். உடனே கூட்டம் கூடி போலீஸ் எல்லாம் வந்துருச்சு. அவ அப்படியே பிளேட்டை மாத்தி நான் தான் மம்பு கிழுத்தேன்னு சொல்லி ஏமேல கேஸ் போட்டு ஒரு மாசம் உள்ள தள்ளிட்டானுங்க சார். அன்னைக்கு முடிவெடுத்தேன், இந்த பொம்பளைங்களுக்கு ஈவு இறக்கமே காட்டக்கூடாதுன்னு. கண்ட இடத்துல கண்டம் துண்டமா வெட்டணும் அப்படி ஒரு கொள்கையை வச்சுட்டேன்.
நல்ல கொள்கைதான். பட்டாபி, உன் புலம்பலுக்கு சரியான ஆள் கிடைச்சிட்டான். உன் கதையை அவங்கிட்ட சொல்லு. ஓஹோ, இவ்வளவுதானே சொல்லிட்டல்ல? இருட்டி போச்சு, லைட்டு கூட போடாத பரிமளம் என்னதான் பண்றாளோ? யூஸ்லெஸ் கேர்ள். இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. பரிமளா, 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 வாசகத்தை திறந்து போட்டு என்ன பண்ற? என் பரிமளா குளிக்கிறா, அவ குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள முழுசா பாத்துறேன். பரி, பரிமளா, பாண்டியா என்னடா பண்ண? பரிமளா, பரிமளம் கொலுசு, பரிமளம் கொலுசு, பாண்டியன் செருப்பு. செருப்பு எங்க கிடக்கு? பரிமளம் எங்க? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன், உடனே அடையார் பாலத்துக்கு பரப்பு. அடையார் பாலத்துக்கா? இந்த பிரிட்ஜ் தானே சொன்னாங்க, பழைய காலம். பாண்டியா, பாண்டியா, இங்கதான் இருக்கிற, வா. பட்டாபி, இனி எங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. இது உன் வச்சு தானே? ஆமா. எங்கேயும் பொட்டாட்டி, ஒரு கை இப்படி சொல்றேன், இப்படி என்னையே அது மூட்டை பொணங்கணம் கணக்குத, இது எப்படி தூக்கி போடுறது? நீ நாயகன் படம் பாத்திருக்கியா? அதுல எப்படி மூட்டை தூக்கி போடாம? எப்படி ஓடுற நரியில ஒரு நரிதம், பாண்டியா என் பொண்டாட்டி எங்கன்னா ஏதோ மூட்டையை தூக்கி ஆத்துல போட சொல்ற. முதல்ல 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு 100 ரூபாய்? மூட்டையை ஆட்டோல எடுத்துட்டு வந்ததுக்கு கூலி. ஏதோ என் மூட்டையை நான் கொண்டு சொன்ன மாதிரி எங்க எடுத்துட்டு கேக்குறேன்? உங்ககிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? மூட்டையில இருந்தது உன் பொண்டாட்டி போனோம். என் பொண்டாட்டி போனமா? பரிமளம், பரிமளம், போலீஸ்காரன் வரான், நீ மாட்டிக்குவே. பாண்டியா நில்லு, என் பரிமளத்தை கொன்னுட்டியா? ஏண்டா கொன்ன? நீ உன் கஷ்டத்தை சொன்னல, என் மனசு தாங்கல. புருஷங்கிட்ட அப்படிலாம் நடந்து கூடாதமான்னு சொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போயிருந்தேன். யாரது? நான் தான். நான் தானா? அறிவு இருக்கா உங்களுக்கு? செருப்பு காலோட வீட்டுக்குள்ள நுழைவீங்களே? ஏமா, உன் புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்துறியாம. புல்லானாலும் புருஷன், கொஞ்சம் பொறுமையா நடந்துக்கோமா. அவரே ஏன் புருஷன்? அவர்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறதும் எருமையா நடந்துக்கிறதும் ஏன் இஷ்டம்? அத கேக்க நீ யாரு? மரியாதையா அங்கிருந்து வெளியே போயிடு. கொலையும் செய்வாள் பத்தினே கேள்விதான் பட்டிருப்பேன், அதை என்ன நிரூபிக்க வச்சிடாத. போ வெளியே. போலனா என்ன பண்ணுவ? என்ன வீட்டுல வந்து கலாட்டாவா பண்ற? என் பொண்டாட்டி கொன்னுட்டியா? உன்னை நசுமா விட மாட்டேன். பாட போலீஸ் போலாம், மாமச்சி போலாம். இத பாரு,
நான் உன் பொண்டாட்டி கொன்னதுக்கு எந்த சாட்சியும் கிடையாது, எந்த நோக்கமும் கிடையாது. நீதான் உன் பொண்டாட்டி செத்தா நிம்மதியின் பால் பூத்துல இருந்து பொட்டி கடை வரைக்கும் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கி. என் நிம்மதியை தொலைச்சிட்டியடா. இன்னொரு முறை நிம்மதி இல்ல நிம்மதி இல்ல உன்னையும் க்ளோஸ் பண்ணுவேன். அட பாவி, உன் நிம்மதிக்கு தான் உன் பொண்டாட்டியை க்ளோஸ் பண்ணிருக்கேன். நிம்மதியாரு, விளையாட்டுக்கு சொன்னது வினையா போயிடுச்சு. கட்டின புருஷனை திட்டுற மாதிரி கண்டவனை திட்டினது உன் தப்பு, நான் பொறுத்துக்கிட்டேன். அவன் பொங்கி எழுந்துட்டான். விளைவு, நீ ஆத்துக்குள்ள மூட்டையில நிம்மதியா தூங்குற, நான் இங்க முழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். அக்கம் பக்கத்துல பரிமலா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அதையும் நீயே சொல்லிடுமா? டேய் பட்டாபி, டேய் பட்டாபியா? பரிமலா, நீ செத்தன எம்எல்ஏ இருந்த மரியாதை எல்லாம் போயிடுச்சா? நான் மாமி வந்திருக்கேன். என்ன இது வெள்ளிக்கிழமை அதுவுமா? ஒரு குடும்ப பொண்ணும் சாயந்தர நேரத்துல வீட்டை விட்டு எங்க போயிட போறா? வீட்டுக்குள்ளேங்கறத ஆத்துக்குள்ளேன்னு சொன்னீங்களா? எனக்கு சேர்த்து குட்டி போச்சு. என்ன ஆத்துக்குள்ள கிணத்துக்குள்ள என்ன விஷயமா வந்தீங்க? இன்னைக்கு கார்த்தால எங்க ஆத்துல காபி படி தீர்ந்து போயிடுச்சு. ஒரு டம்ளரா கொடு, சாயந்தரம் ஒன்றையா திருப்பி தரேன்னு சொன்னேன், குடுத்துட்டு போலான்னு வந்தேன். எங்க பரிமளா, கூப்பிடு. கூப்பிட்டா வரமாட்டா. வேணா பாக்கலாம். இதோ என்னது, படத்தை காட்டுற? இடத்த காட்ட முடியாது, காட்டினா நான் மாட்டிப்பேன். என்ன சொல்ற? அது பரிமளா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா, அது இங்க இருந்து 500 கிலோமீட்டர். அதான் கூப்பிட்டா கேட்காது, பார்த்தா தெரியாது. போயிட்டாளா? போயிட்டாளே. ஒரு கடகண்ணிக்கு போனா கூட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போமாட்டா. அப்பா வீடு வரைக்கும் போயிருக்கானா என்கிட்ட சொல்லாம? நீ எதையோ மறைக்கிற. நான் சொல்றேன், இவன் ஏன் மறைக்கிறான், எதுக்காக மறைக்கிறான், என்ன காரணத்துக்காக மறைக்கிறான்? யோ, மூணு ஒண்ணுதான் ஐயா, எனக்கு தெரியாத. நான் என்ன மூணா பூனாவா? ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி இருக்கு. முட்டாள்தனமான புத்தி உள்ளவனான்னு கேக்குறேன். மாமி கூட தான் கேனா பூனா. இது நிச்சயமா கெட்ட வார்த்தை. ஐயோ, யார பார்த்தாலும் கேள்வி கேட்கிற புத்தி உடையவங்கன்னு. மாமி, இந்த நேரத்துல சின்ன பையனோட இங்க என்ன வேலை? ஊர்ல ஆங்காங்கே நடக்கிற அசம்பாவிதங்களை தோண்டி துருவி கிண்டி கிளறி ஆராய்ஞ்சி அலசி மூட்டையா கட்டி அங்கங்க ஆத்துல போடுற மாதிரி வந்து போடுறாங்க. எனக்கு முன்னால நீங்க மூட்டவுக்கு வந்துட்டீங்களா? புறப்படுங்க. வீட்டுல மாமா தனியா இருக்கார், அங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட போகுது. இந்த குசும்பு கொண்டு குறைச்சலே இல்ல. அப்பா, மாமி அமிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேலைங்க? நீங்களும் கிளம்புங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்னப்பா, கொலை நடந்த இடத்துல கூட்டமா வேடிக்கை பாக்குறவங்கள போலீஸ்காரங்க விரட்டுற மாதிரி என்ன விரட்டுற? இங்க அப்படி ஒண்ணும் நடக்கலையே. என்ன சார் நீங்க கோணம் வாங்கி கொட்டாவி விட்டு கதையை நானே குழம்பிட்டு இருக்கேன். நீங்க வேற போலீஸ் எதுன்னு பயமுறுத்துறீங்க. கொலையேதான். என்ன கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ரத்தம் இல்ல, இது ரத்தம் இல்ல. இனிமே எங்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. ரொம்ப நாளா உன்னை இம்ச பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஜீவனை சோரோட சோரா வச்சு நச்சு நச்சுன்னு நசுக்கி கொன்னிருக்கிற. ஐயோ, சத்தியமா நான் கொலை பண்ணல. அப்ப ஆளை வச்சு கொண்டியா சார்? வைத்தி சார். அப்ப யோவன, இப்ப வைத்தி சார எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிருக்கிற? இத விட மருந்து வச்சே கொன்னிருக்கலாமே சார். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏன் தெரியாது? ஏன்பா, நாம மாடர்ன் டேஸ்ல இருக்கிறோம். கேவலம் ஒரு மூட்டை பூச்சியை கையால நசுக்கி கொன்னு இருக்கிறியே, இத விட ஸ்ப்ரே அடிச்சு கொன்னு இருக்கலாமே. போது சார், முட்டி வலிக்க போகுது. எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தியா? நான் யாரு? நீங்க பெரிய தூணா பூனா, துப்பறியும் புலி.